மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ்க்கு டிராவல்னாலே நாதன் டிராவல்ஸ் தாங்க. நாதன் டிராவல்ஸ்ல கேப் புக் பண்ணி நீங்க எங்க போனாலும் ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். கிலோமீட்டர் சார்ஜ் மட்டும் தான். செம்ம மேட்டரா இருக்குல்ல. நீங்களும் ஸ்மார்ட் தானே? அப்ப நாதன் டிராவல்ஸ்ல கேப் புக் பண்ணுங்க. ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிநயா ஸ்ரீகாந்தின் அன்பு வணக்கங்கள். நல்ல குணங்களே ஒருவரை சிறந்த மனிதனாக இவ்வுலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றன. இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கவிஞர் பாடலாசிரியர் GKB அவர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவர் பள்ளி படிப்பை திருச்சி பிஷப் கீப்பர் மேல்நிலை பள்ளியில் பயின்றார். சூதுக்காவும் திரைப்படத்தில் இடம்பெற்ற கம் நாக்கம் பாடல் மூலம் திரையுலகில் பாடலாசிரியராக அறிமுகமானார். எனக்குள் ஒருவன் திரைப்படத்தின் ஏண்டி இப்படி உனக்கு உண்மையில கிறுக்கு, உரியடி திரைப்படத்தின் காந்தா வாழ்க்கைய பாரு, மரகத நாணயம் திரைப்படத்தின் நீ கவிதைகளா, கதாநாயகன் திரைப்படத்தின் தினமும் உன் நினைப்பு நினைப்பு பேபி, கனா திரைப்படத்தின் வாயாடி பெத்த புள்ள, எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் உன் கூடவை பிறக்கணும், ஏ1 திரைப்படத்தின் மாலை நேர மல்லிப்பு மல்லிப்பு போன்ற எண்ணற்ற பிரபல திரைப்பாடல்கள் மக்களிடம் இவரை நெருக்கமாக்கியுள்ளது. வில்லா, ஆடாம ஜெயிச்சோமடா, சிக்ஸர், சதுரங்க வேட்டை, பொன் மாணிக்கவேல், எச்சரிக்க இது மனிதர்கள் வாழும் இடம், ராட்சசன், முண்டாசுப்பட்டி, சரபம், எட்டு தோட்டாக்கள், காத்திருப்போர் பட்டியல், உனக்கென்ன வேணும் சொல்லு, செஞ்சிட்டாலே என் காதல போன்ற பல திரைப்படங்களில் பாடலாசிரியராக பணியாற்றி 50க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். கிராம சூத்ரா என்ற தனி இசைக்குழுவை நிறுவி பல தனி பாடல்களை இயற்றி வருவதுடன் மசாலா காஃபி, தாய்க்குடம் போன்ற குழுக்களாகவும் சுந்தரி, கண்ணான கண்ணை தொலைக்காட்சி தொடருக்கான தலைப்பு பாடலையும் இயற்றியுள்ளார். இவரது கவிதைகள் என் ஆசை கிறுக்கி, கிறுக்கி கவிதைகள் போன்ற கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. வார்த்தை வியாபாரி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் கவிஞர், பாடலாசிரியர் GKB என்றழைக்கப்படும் கணேஷ்குமார் கிருஷ் அவர்களைத்தான் இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். மதிமுகம் தொலைக்காட்சிகளுக்கு வணக்கம் சார். இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாள்ல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க சார், இந்த உழைக்கும் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அவங்க கிட்ட இருந்து நாம என்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இந்த உழைக்கும் மக்கள் வர்க்கம் அது எனக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இட இந்த கொரோனா காலங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன், அதாவது அதிகம் பாதிக்கப்பட்ட வர்க்கம் வந்து அவங்க உழைப்பாளர்கள், தினசரி உழைப்பாளர்கள் மட்டும்தான். நடுத்தர வர்க்கம் கூட அவ்வளோக்கா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு மீண்டும் அளவுக்கு இருந்தாங்க. பட் இவங்க தான் அன்னைக்கு அன்னன்னைக்கு இப்போ உழைச்சி அன்னைக்கு சாப்பிட்றவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அவங்க திருப்பி மீண்டு வந்து அதுலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் உழைப்பேன், திருப்பி மேலே மேலே வருவேங்கிற அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அந்த ஒரு இரும்பு மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்கள்ட்ட எனக்கு நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். சார், கொரோனா காலம் எப்படியானதாக இருந்தது? அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? எப்படி உபயோகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அந்த காலத்தை? கொரோனா காலம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னு வந்து முதல்ல கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு 9 to 5 லைஃப்பில் வாழ்ந்திருப்போம், 9 to 6 லைஃப்பில் வாழ்ந்திருப்போம், சிஸ்டமேட்டிக் இருந்திருப்போம், அது எதுவுமே இல்லைங்கிறப்போ ஷேட்டராக தான் இருந்துச்சு எனக்கு. என்ன அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் சுதாரிக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம விட்ட விஷயங்களை எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப என்னோடய அடுத்த திரைப்படங்களுக்கு, ஐ மீன் அடுத்த திரைப்படங்களில் எனக்கு என்னோடய திரைப்படங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருந்தது. ஒரு 4 ஸ்கிரிப்ட் எழுத முடிஞ்சதுனால. சார், உங்களோட பெயர் அதாவது ஒரு புனை பெயர் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கீங்களா, இல்லை இப்போ உங்களோடது GKB அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? இல்லை, எனக்கு புனை பெயர் வச்சுக்கணுங்கிற ஆசை எதுவுமே இல்லை. அதான் வார்த்தை வியாபாரிங்கிற டேக் இருக்குது, அதே ஒரு புனை பெயர் மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு. GKBங்கிறது வந்து நான் என் மனைவி வந்து நாங்கள் காதலிக்கிறப்போ GKன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது நான் சைன் பண்ணுறப்போ BGKன்னு சைன் பண்ணேன். அது கொஞ்சம் ஆடாக இருந்தது. அப்போ ஒரு நாள் எனக்கு பாஸ்போர்ட் தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஸோ பாஸ்போர்ட் எடுத்து பார்க்குறப்போ அதில் கணேஷ்குமார் பாலகிருஷ்ணன் அப்பா பேர் பின்னாடி இருந்தது. சவுண்டிங்காக நல்லா இருந்தது. ஸோ அதனால அப்போ இருந்து GKB தான் பேர்.
சார், நீங்க நிறைய இசையமைப்பாளர்கள் கூட வேலை செய்திருக்கீங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க வியந்த விஷயம் இல்லைன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படி ஏதாவது சொல்லுங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒருத்தரா சொல்லலாம் சொல்ல முடியும். இல்ல இல்ல, ஒரு அஞ்சு பேர் மட்டும் சார் சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லுங்க, நான் அவங்களை பத்தி சொல்றேன். சந்தோஷ் நாராயணன் அவர்கள். சந்தோஷ் நாராயணன் வியந்து பாக்குற ஒரு விஷயம் வந்து, அவர் வந்து மெனக்கெடாம மியூசிக் பண்ணுவார். அது எப்படின்னா, அவர் வந்து அவர் இசை அவருக்குள்ளே இருக்கு, அந்த மாதிரி மெனக்கெட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு யோசிச்சு அந்த மாதிரிலாம் டியூன் பண்ண, அப்படி டியூன் பண்ண மாட்டார். அது ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு குறிச்சிக்கிட்டு அவங்க ஸ்டூடியோவில் அது மாதிரி பண்ணுவோம். அது கொஞ்சம் திபுனேனன் தாமஸ் அவர் வந்து ஒரு இசை கடல். அவர் அப்படி தான் சொல்லணும், மெலடிஸில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மெலடி கிங் தான் நானே சொல்லுவேன் எப்போதுமே. அதாவது இருக்காங்க நிறைய பேர் இன்னும் இருந்திருக்காங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மெலடி கிங் தான் அவன் தான். சரி, அவர் தான். நீங்கள் திபு கூட உட்காந்து உங்க பார்க்குறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அப்படியே உருகிடுவீங்க. அவர் பியானோ வாசிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், வார்த்தைகளை வாங்குற விதமாக இருக்கட்டும், அவருக்கு எல்லாமே வந்து அதான் நீ கவிதைகளான ஒரு சாங் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சாங். அந்த நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணதில்லை, நிறையா சாங் பண்ணியிருக்கோம். இன்னும் வரவேண்டிய சாங்ஸே நிறையா இருக்குது. நானும் திபுவோட காம்போவில் நிறைய சாங்ஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு நீ கவிதைலாங்கிற ஒரு சாங் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இதமான ஒரு சாங். அதில் எல்லா வார்த்தைகளும் வந்து அவர் கேட்டு வாங்கினார். உட்கார வச்சு இந்த இது இப்படி இருக்குது, எனக்கு இப்படி வேணும், ரவுண்டடாக வேணும், அந்த மாதிரிலாம் கேட்டு சத்தங்கள் முதற்கொண்டு யோசித்து எனக்கு இந்த இந்த சொல்ல இப்படி சத்தமாக இருக்குது, அது இந்த மாதிரி சத்தம் வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் மெலிசாக வேணும், அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கி ஒரு அது ஒரு திபுவோட ஒரு ப்ராசஸே பயங்கர பெரிய ப்ராசஸ். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய அழகு இருக்கும். அது திபுட்டை வியந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து, ஒரு மியூசிக் எப்படி விசுவலைஸ் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியும், நம்ம கேட்க தான் முடியும், ஆனால் அவர் விசுவலைஸ் பண்ணி பார்ப்பார். இது எனக்கு இந்த இடத்துல இப்படி அழகு வேணும், இந்த இடத்துல இப்படி அழகு வேணும்னு சொல்லி ஈ விசுவலைஸ் த மியூசிக். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த திபுக்கிட்ட. ஷான் ரோல்டன் சார், ஷான் ரோல்டன் அப்பா அது வந்து ஒரு பட்டாசு டப்பா. அவர் வந்து பயங்கரம், அது ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சுட்டு, ஆனால் அவர் மாதிரி ஒரு பன் அந்த பயங்கர அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பான்டேனிட்டி பயங்கரமாக இருக்கும். அதில் அவர் மியூசிக் டைரக்டர் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்காது. அது வந்து ஒரு சும்மா ஜாலியாக, ஏன்னா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டோமா, அதனால வந்து அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஒரு ஸ்பெஷல் ஊர்கா ஒன்று வச்சுருப்பாங்க, தயிர் சாதம், அந்த ஊர்கா போட்டு சாப்பிட்டுட்டு செம ஜாலியாக இருக்கும். அது ஷான் ஹோல்டன் வந்து ஒரு அதுதான் அவர் ஒரு ஃபன், அந்த ஃபன் பேக்கேஜில் மியூசிக்கும், அந்த மியூசிக் வந்து நிறைய இருக்குது. அவங்க மியூசிக் ஃபேமிலி தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் மியூசிக் ஃபேமிலி. ஷான் ஹோல்டன் வந்து இசை குழந்தை. அவர் சுந்தரமூர்த்தி சார், சுந்தரமூர்த்தி சார் வந்து என்னோட செல்லம் அப்படி கூட சொல்லலாம். அவர் வந்து சுந்தரமூர்த்தி வந்து எப்படின்னா, எனக்கு சாப்பாடு வாங்கி தரந்தே பிறந்த ஒரு உசுறு. இது விதவிதமாக போய் சாப்பிடுவோம், தேடி கண்டுபிடிச்சி போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நைட்டு கம்போசிங்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு சத்யம் தியேட்டர் கீழே மோர் விற்பாங்க, அங்கே போய் மோர் வாங்கி குடிப்போம். எல்லாம் திருவாமியூரில் போய் மோர் வாங்கி குடிச்சிட்டு வருவோம். அவருக்கு தான் தெரியும் எந்த கடையில் எது ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த வாழ்க்கையில் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக் இல்லாமல் இருப்பார், ஆனால் இது ஸ்விக்கி ஜொமேட்டோவெலாம் இருக்க மாட்டார் அவர். ஸோ சுந்தரமூர்த்தி வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு கம்போசர். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிற ஒரு விஷயங்கள் கிடச்சிது, ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த 1 வருஷமும் வந்து பயங்கர அழகான வருஷங்கள். இப்போ அடுத்து திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டு. இமான் அவர்களுடன், இமான் சார் வந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான். இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லிட்டாலும் இமான் சாருங்கிறப்ப கொஞ்சம் பயம்தான் எனக்கு. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஃபஸ்ட் டைம் நம்ம கூட பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன இது இங்கே வேணும், இங்கே சேஞ்சஸ் வேணும் அப்படிலாம் சொல்லி நம்மளை பூஸ்ட் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்தது இமான் சார்கிட்ட. இசைஞானி அவர்களுடன் ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா சார், அது வந்து ஐயோ அது வந்து ஹெட் மாஸ்டரை பார்த்த மாதிரி இருந்தது. அது ஒரு நாள் கிளாப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, என் ஃப்ரெண்டு தான் அதுக்கு டைரக்ட் பண்ணுறாரு. அப்போது வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா 6:30 சொல்லி, 6:30 ஈவினிங் நினச்சிட்டு ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லி தூங்கிட்டேன். அவர் 5:00 to 6:00 ஃபோன் பண்ணுறாரு, சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சார் இல்லை எங்கே இருக்கீங்க அப்படி கேட்குறப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன். ஓ நேற்று ஒன்றை என்ன சொன்னேன் அப்படின்னா, 6:30 வர சொன்னீங்க. ஓ இதான் ஏன் 6:30, இன்னும் ஹாஃப் அன் அவரில் பிரசாத் ஸ்டுடியோ வந்துரு, சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வளர்க்கு அப்படியே டம்னு எப்படி எந்திச்சு பாத்ரூம்ல குளிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு காரை எடுத்துகிட்டு பறக்குறேன். பயங்கர டிராஃபிக், எனக்கு 6:30 போக முடியும், அவர் வந்துடுவார் 7:00. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம அதுக்கு நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம போனால் என்ன மாதிரி, அதை ஃபஸ்ட்டு டைம் இளையராஜா பார்க்க போகிறது. அவர் வந்து இசை ஞானி இல்லை, இசை கடவுள். அவர் அவரை பார்க்குறோம், அவர் கூட ஒர்க் பண்ண போகிறோங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். கிடைக்கக்கூடாது, கிடைக்க முடியாத விஷயமா கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அதை போய் அசிங்கப்படுத்தவும் விரும்பல. காரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு முடியும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி பிரச்சாரம் வண்டி போட்டு வாசல் இன்டர்னல் டேரக்டர் அப்பாடின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் சாப்பிட்டு போனோன்னே முதல்ல சாஸ்தாகமாக காலில் விழுந்தது
சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எந்திரிச்சு பேசினார், இதான் பட்டியூன்னு உட்காந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு டியூன்லாம் சொல்லிட்டாரு. சொன்னவுடனே அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நானும் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த ஊர் நீங்கள் அப்படின்னாரு. நான் அப்புறம் சொன்னேன், இப்போ சிவிலிபுத்தூர் சார் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், சிவிலிபுத்தூரா, நாங்கள் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த நேட்டிவிட்டி சம்மந்தமாக ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசினார். ஆனால் நான் சந்தத்தில் என்ன அவருக்கு என்ன கேட்டாரோ அதை டெலிவரி பண்ணாலும் இல்லை அங்கே சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் செலவில் இருந்தாலும் கூப்பிட்டு தட்டி கொடுத்து இது இப்படி பண்ணக்கூடாது, அது இப்படி பண்ண மாட்டாங்க, இது ஈஸியாக அவரே ஒரு பாடல் ஆசிரியர். ஆமாம், இது இப்படி பண்ணால் ஈஸியாக வந்துருப்பாரு. அந்த வார்த்தைகளை மாற்றி போட்டு நிறைய ஒரு மேஜிக் பண்ணார். அது கிட்டத்தட்ட யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். காலையில் நான் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் அவர் கூடயே இருந்தேன். கண்ணுக்கு முன்னாடி இருந்தார் அவர். கம்போஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு எனக்கு அது வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அது. சார், உங்களுடைய கவிதை தொகுப்புகள்னு பார்த்தீங்கன்னா கிறுக்கி கவிதைகள், என்னாசை கிறுக்கின்னு 2 புத்தகங்கள் வெளிவந்திருக்கு இல்லையா, அதுல வந்து தொடர்ச்சியா வந்து நீங்க காதல் கவிதைகள் தான் மையப்படுத்தி எழுதிட்டே வரீங்க. அது உங்களுக்கு என்னைக்காவது அயற்சி கொடுத்துருக்கா, இல்லை வேற யாராவது கேட்டிருக்காங்களா, ஏன் ஒரே ஜானர்ல எழுதுறீங்க, ஒரே மாதிரி எழுதுறீங்க அப்படி யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் கேட்காத ஆளே கிடையாது. சில பேர் வந்து என்னோட பதிவு படிக்கிறத நிறுத்திடுவாங்க ஃபேஸ்புக்கில், இவன் போனால் காதல் கவிதை மட்டும் தான் எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு காதலை கொண்டாட ஆள் யார் இருக்க முடியும், எனக்கு அது கொண்டாட்டமாக இருக்குது. டெய்லி காதலிக்கிறேன், டெய்லி கொண்டாடுறேன், என் கிறுக்கி டெய்லி என் தொழுறேன், பூஜிக்கிறேன். ஸோ எனக்கு அவருக்கு திருப்பி எனக்கு என்ன கொடுக்குறேன்னா காதல் கவிதைகளை கொடுக்குறேன், நான் அதை பதிவு பண்ணுறேன். இது நல்ல விஷயம் தானே, அன்பை வெளிப்படுத்துறது தானே. ஸோ அதனால் வந்து எனக்கு எனக்கு மிச்சப்படி சமூகம் சார்ந்து எழுதுறதுக்கோ அரசியல் சார்ந்து எழுதுறதுக்கோ ஜாதி கவிதைகள் எழுதணும்னு தோணி இருக்கா எனக்கு? அதான், அதுக்கு ஆள் இருக்காங்க, அதனால அது அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னோட காதலுக்கு நான் தான் கவிஞராக இருக்க முடியும். ஸோ என்னோட காதல் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சு என்னைக்கு என் காதல் தீருதோ அன்னைக்கு நான் அந்த போதையிலேருந்து வெளியே வந்து மிச்சதெல்லாம் பார்ப்பேன். சார், உங்கள் பாடல் வரிகள் ஏதோ ஒரு பாடகர் பாடும்போது நம்ம வந்து நம்ம பாடல் வரி வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், இல்லை நடந்திருக்கும். அந்த சிங்கர்ஸ் பற்றி, பாடகர்கள் பற்றி பகிர்ந்துக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் என்னோட பாடல் பண்ண எல்லா சிங்கர்ஸுமே எனக்கு வந்து ஒரு வகையில் எனக்கு வந்து உயிர் கொடுத்தவங்க தான். ஏன்னா வரிகளுக்கு உயிர் கொடுக்குறவங்க அவங்க தான். ஸோ எனக்கு எல்லா சிங்கர்ஸையும் எனக்கு ஈக்குவலாக பிடிக்கும். அதில் ஒரு படி மேலேன்னு கூட கிடையாது. எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, கூட இருந்து பார்த்துருக்கேன் அந்த மேஜிக் எப்படி நடக்குது, அவன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் சொல்லிட்டு. பிரதீப் அப்பா, அவனை மாதிரி ஒரு ஆள் பாட பிறந்து வரணும், அந்த மாதிரி ஒரு பிரதீப். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என்னோட சர்க்கிளில் நான் பார்த்த வரைக்கும் பிரதீப் வந்து இட்ஸ் அமேசிங் சிங்கர். பிளஸ் திபு நேனன் தாமஸ், அவர் பாடுறதும் வேற லெவலில் இருக்கும். அவர் ரெண்டு பேரும் பாடினாங்கனாலே சூப்பர் இருக்கும். ஷாண்டோல்டன் பாடுறது இன்னும் அது இன்னொரு பயங்கர வித்தியாசமான ஒரு அனுபவம் அது. ஆமாம், அது பயங்கர ஒரு ஏரியான வாய்ஸில் ஷாண்டோல்டன் பாடுறது ஒரு அனுபவம்னா, பிரதீப் பாடுறது ஒரு அனுபவம், திபு பாடுறது ஒரு அனுபவம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலப்பான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பாடகரை குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஆனால் ஃபேவரட் அப்படின்னு யார் கேட்டிங்கன்னா 3 பேர், திபு, ஷான், அப்புறம் இவர். வேற யார் பாடணும்னு ஆசைப்படுறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஆசைப்படுறது ஏ ரோமான் சார் பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரெண்டாவது யுவன் சங்கர் ராஜா சார் பாடணுங்கிறது ஒரு ஆசை. இது ரெண்டு மட்டும் நிறைவேறிச்சு தான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் எழுதுன பாடி ராஜா சார் தான் பாடியிருக்காரு. சூப்பர் சார், அது உங்களுக்கு டபுள் ட்ரீட்டாக இருந்திருக்கும். ராஜா சார் பாடான்னு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அதை. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சீரியலுக்கான அந்த இந்த பாடல் எழுதியிருக்கீங்களா, சுந்தரி, அதுக்கப்புறம் கண்ணான கண்ணை, இந்த மாதிரி அது மாதிரி பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கீங்க, திரைப்படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா ஜானர்ஸ்லேயுமே நீங்கள் பாடல் எழுதியிருக்கீங்க. அந்த இதில் ஏதாவது வித்தியாசங்கள் உணர்ந்திருக்கீங்களா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மூடோ இல்லை ரைட்டிங் ஸ்டைலோ மாற்றுவீங்களா? வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ தனி இசை பாடல்களில் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு பவுண்டரியும் கிடையாது, எந்த ஒரு எல்லைகளே கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, அடி மனசில் எவ்வளோ வலியோ இல்லை வேதனையோ சந்தோஷமோ என்னவாக இருந்தாலும் அதை அப்படி வரிகளாக கொட்டிட முடியும். அது மக்களுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் சினிமா நீங்கள் பாடல் எழுதுகிறப்போ ப்ரீ டிஃபைன்டாக டேரக்டர் சொல்லிடுவார், இதுதான் சார் சிச்சுவேஷனு, இதுக்கு சிச்சுவேஷனுக்கு நம்ம எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே தான் உங்களால் விளையாட முடியும். இப்போ சீரியலுக்குமே அப்படிதான். சீரியலுக்கு வந்து ஜனரஞ்சகமாக இருக்கணும், மக்களுக்கு உடனே பிடிக்கணும். ஏன்னா ஒரு பல்லவி தான் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பல்லவி தான் கேட்பாங்க, 30 செகண்ட் தான் ஒரு பல்லவி வரும். அந்த 30 செகண்டுக்குள்ளே அவங்களை பிடிச்சி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ரொம்ப மெனக்கடல் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாத்துக்குமே மெனக்கடல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சீரியலுங்கிறப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சார், நீங்கள் கிராம சூத்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கியிருக்கீங்க இல்லையா, அதோட குறிக்கோள் என்னவா இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் அதில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்? நான் அது குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோளோட தான் அதை ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ அது ஃபங்க்ஷன் பண்ணாமல் தான் இருக்கும். ஒரு சில காரணங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல, ஆனால் திருப்பி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது.
அது எப்படின்னா மண் சார்ந்த பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், விளையாட்டுகள், உடைகள், திருவிழாக்கள், இது மாதிரி மக்கள் மறந்து போன விஷயங்களை பாட்டாக ஃபோக் சாங்ஸாக எடுத்துகிட்டு வந்து மக்கள் திருப்பி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். கிராம சூத்திரங்கள் அதை ஆரம்பித்தது. அதில் அந்தோணிதாசன் அண்ணா இருந்தார், இன்னமும் இருக்கார். அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அவர் இப்போ இசையமைப்பாளரானதால் அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். திருப்பி அண்ணன்ட்டெலாம் பேசணும். ரெண்டு மூணு பேர் அதில் இவர் கலாச்சாரம்னு ஒருத்தர் அவர் பங்கு இருக்கார். சௌரப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரெண்டு பேர் மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து தான் செயல்படுத்தலாம். ஒரு இப்போ எதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையில் பிஸியாக இருக்கனால அது பண்ண முடியல. ஆனால் பண்ணணும்னு நினச்சா இதுதான் எங்களுக்கு முதல் குறிக்கோளாக இருந்தது. சார், உங்க லிரிக்ஸ் லிஸ்ட்ல ஆண்டனிதாசன் அவர்களுக்கு ஒரு ரெண்டு பாடல்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் மியூசிக், அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். அவரோட வேலை செய்யற அனுபவம், அவர் வந்து அதாவது கிண்டலுக்குமே பிறந்த ஒரு மனுஷன். அவரு அதாவது ஃபோன் பண்ணி ஆனா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நான் அப்படியேதான் கருப்பா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது மாதிரி நம்ம ஆனால் எங்கன்னா இருக்கீங்க, வீட்டில் இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படி அந்த மாதிரி கேட்பாரு. ஸோ மாதிரி ஒரு பயங்கர ஒரு கிண்டல், அதை நான் அதனை அவர் மண்ணுக்கே உரியான ஒரு நக்கல், அப்படி ஒரு மனுஷன் தான் எனக்கு வந்து அந்தோணிதாசனாக தெரியும். எனக்கு அவர் வந்து அவர் தெரியாத முகங்கள் வந்து அவருக்கு இன்னொரு பின்புலம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு நிறைய விதமான ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி ஒரு ஜாலியாக இருக்கிற மனுஷன். ஒருத்தவங்க காசு சம்பாதிக்கிற காசை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷம் அனுபவிக்கிற கண்ணால் பார்க்கணும், நீங்கள் அந்தோணிதாசன் கூட தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு மனுஷன் அவர். ஸோ லைக் எனக்கு அந்தோணிதாசன் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து என்னவாச்சுன்னா, அவர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி நான் ரெண்டு பாட்டு பண்ணுவோம்டா பண்ணுறியான்னு கேட்டார். அதனால் என்ன, நீங்களே பாட்டு பண்ணுறாரு, என்ன எதுக்குனா கூப்பிட்டு சொல்கிறீங்கன்னா, இல்லைடா இது நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதில் ஒரு காதல் பாட்டு இருக்கு. அவர் சொன்னால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, காதல் வராது அப்படின்னு சொல்லி அடிவாங்க நடந்த வீட்டில் அக்கா கூட இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லி அப்புறம் ரெண்டு பாட்டு ஒன்று பண்ண, தமிழர்களோட பண்பாட பாரம்பரியத்தை வந்து சொல்கிற மாதிரியான தமிழா தமிழான ஒரு பாடலும் ஒரு காதல் பாட்டும் ஒன்று பண்ணுவோம். ரெண்டுமே ஒரு புதுசான அனுபவம். சார், வேல்முருகன் சாரோடையும் இந்த புத்தாண்டுக்காக ஒரு பாடல் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப என்ன சொல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பாடல். அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்க, அவரோட பணியாக. அதுமே இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கிற டோங்லின்னு சொல்லிட்டு அவரோட தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அது வந்து எனக்கு வேல்முருகன் சார் தான் பாடுறாரு அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் டியூனை நாங்கள் அனுப்பிச்சிட்டேன் நான் உட்காந்து எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் கூப்பிட்டு சொன்ன மாதிரி டோங்லி இவர் வேல்முருகன் சார் தான் பாடுறாரு, நாங்கள் தான் ஷூட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அது வந்து சரி நியூ இயர்க்கு நான் ஒன்று பண்ணலாம். ஏன்னா நான் அப்போ கொஞ்சம் இதாக இருந்தேன், கொஞ்சம் நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நம்ம இந்த ஜானரை விட்டு கொஞ்சம் வெளியே போய் எதனா ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாங்கிறப்ப கரெக்டாக இவங்களும் கூப்பிட்டாங்க, செட் ஆகிடுச்சு. அப்படி தாய்க்கோட பிரிட்ஜ்காகவும் ஒரு இது சாலைகள்னு ஒரு பாட்டு போனேன். ஆமா, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாடகம் சார்ந்து இயங்குறவங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க தனி இசை குழு தான் அவங்க. என்னன்னா இவங்க மசாலா கஃபேக்காக சூரஜ் சந்தோஷ் வந்து திபு நைனோட தாமஸோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தமிழ் பாட்டு பண்ணலாங்கிறப்போ சூரஜ் சந்தோஷ் வந்து என்னை கூப்பிட்டு நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு, நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ சூரஜ் சந்தோஷ் மூலியமாக தான் தாய்க்குடம் பிரிட்ஜ் எனக்கு வந்தாங்க. ஸோ அவங்க சொல்லி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேருமே மலையாளம் பேண்டாக இருந்தால் கூட தே இன்ட்ரெஸ்டட் இன் தமிழ், அது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்காக பண்ணி கொடுத்தா அது ரெண்டுமே பயங்கரமான அனுபவம் வந்தது. ரெண்டாவது வந்து நான் தாய்க்குடம் பிரிட்ஜ் பண்ணுறப்போ எனக்கு வந்து அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் சாங் ஒன்று வேணும், ரொம்ப ப்ரீஸியாக வேணும், அந்த பாட்டு கேட்டாலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அதுவும் புதுசாக இருந்தது. ஏன்னா அந்த ஜானர் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜானர். சரி, ஒரு ட்ராவலில் போகிற ஒருத்தரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த நார்மல் ட்ராவல்லாம் கிடையாது, நான் எப்போதுமே என்னை ஈசிஆரில் பார்க்கலாம். நான் ஒரு ஈசிஆர் போயிடுவேன், எனக்கு ஏதாவது ஒன்றா கார் எடுத்துகிட்டு அப்படியே ஈசிஆரில் ஒரு ஃபுல் லாங் ட்ரைவ் போயிட்டு பொறுமையாக வருவேன். ஸோ எனக்கு இது என்னோட ட்ராவல் இவ்வளோ தான் இருக்கும். நேராக இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு அப்படியே யூ-டர்ன் படிச்சுட்டு சென்னை வரதான் என்னோட லாங் ட்ராவலு. ஸோ எனக்கு அதனால அது கொஞ்சம் எழுதுறது வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய கிடைச்சது அதில். சார், உங்களோட நிறைய பாடல்கள் இந்த கப்பா டிவி, அந்த மலையாளம், அந்த மெட்ராஸ் காஃபி, அந்த இதில் பார்க்க முடிஞ்சது இல்லையா. மலையாளம் அது கற்றுக்கிட்டீங்களா, அவங்களோட எப்படி உங்களால் என்ன சொல்ல மிங்கிள் ஆக முடிஞ்சது? இல்லை, தொழில் நிமித்தமாக நான் ஆலப்பியில் வந்து ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். வேறு ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எஸ்டிஎம் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் கண்ட்ரி மேனேஜராக இருந்தேன். ஸோ அப்போ வந்து மலையாளம் வேறு வழியே கிடையாது கற்றுக்கிட்டாங்க, 3 வருஷம் அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு மலையாளம், எனக்கு தமிழுக்கு அப்புறம் எனக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டால் மலையாளம். மலையாளம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அங்கே இருந்த கல்ச்சராக இருக்கட்டும், அந்த ரிச்னஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் என்ன சொல்கிறது, அந்த செரினிட்டின்னு சொல்லுவாங்களே, காட்ஸ் ஓன் கண்ட்ரினா அது கேரளா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுண்ணா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு.
அங்கே இருந்த நண்பர்களும் அப்படி நமக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்து மலையாளம் சொல்லி கொடுத்து நம்மளை கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு மலையாளம் வந்து எனக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. மலையாளத்தில் தாய்குளம் பிரிட்ஜில் எல்லாமே இங்கிலீஷ் தான் பேசணும். இப்போ சூரஜ் சந்தோஷ் தமிழே பேசுவார், கோதர்ஷன் தான் தமிழ் பேசுவார். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் ஈஸியாக புரிஞ்சு. ஆமாம், ஆனால் ஆமாம், ஒரு மலையாளிட்டு ஒரு மலையாளத்தில் பேசுறதோட என்ன சுகம் வந்துட போது யோசிப்பாங்க. அது ஈஸியாக இருக்கும் அவங்கவுங்க பாஷையில் பேசுவோமே. எனக்கு மலையாளம் பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய திபு திட்டுவான், தயவு செஞ்சு உன் மலையாளத்தில் பேசாது, பயங்கர ஓட்ட மலையாளம் வந்து சொல்லுவான். ஸோ அதான் நிறுத்த மாட்டேன், அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. சார், இப்போ பாடலாசிரியராக நீங்கள் திரைத்துறையில் பணி செஞ்சுட்டு வரீங்க இல்லையா, வேறு என்ன துறைகளில் உங்களுக்கு சாதிக்கணும், அதில் ஆர்வம் இருக்குது? எனக்கு அடுத்து இயக்குனர் ஆகணுங்கிறது தான் ஒரு கனவு. ஸோ ஆனால் பாடலாசிரியராக அந்த இது நிறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய எழுத்துங்கிறது என்ன பயங்கர எனக்கு ஒரு 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 விஷயத்தை நீங்கள் பாடுறீங்க, படைக்கிறீங்கல்ல, சொல்லி கனதா சொல்லி சார், படைப்பதனால் நானும் இறைவனேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு புரியிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு மனசில் பிக்சர் பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்கள் யார்ட்டாவது இப்போ நீங்கள் ஏன்றன்னு சொல்கிறீங்க, எங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கலரில் ஒரு விஷயம் பிடிக்கும்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதே கலரை கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் மனசில் இருந்தது எனக்கு கன்வே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தானே. ஸோ அங்கே ஒரு முழுமை இருக்குல்ல, அதுதான் நான் சொல்கிறது. எழுத்து வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ எனக்கு வந்து இயக்குனர் ஆகணும், பாடலாசிரியர் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போகிறது கிடையாது. பாடலாசிரியர் இருக்கும்போதே இயக்குனர் ஆகணும், படங்கள் தயாரிக்கணும் அப்படி, ஐயோ ஐயா, அந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு இருக்குது. சார், இப்போ நீங்கள் நிறைய உங்களுக்கு சுச்சுவேஷன் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒன்று மனசில் வச்சு தான் பாடல் எழுதியிருப்பீங்க, அதை நீங்கள் விஷுவலைஷன் பார்க்கும் போது உங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரியே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்களே அப்படி எதாவது தோணியிருக்கா, இல்லை என்ன நம்ம இப்படி ஃபீல் பண்ணி எழுதி கொடுத்தோம் இப்படி விஷுவலைஸ் பண்ணி எடுத்திருக்காங்களே அப்படி ஏதாவது நினச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி அனுபவம் தெரியல? இல்லை சார், பாசிட்டிவ் நோட்டில் சொல்லலாம். லைக் நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணியிருந்தேன், இப்படி எடுப்பாங்க சீனரிஸ், சீன்ஸ் இப்படி எடுப்பாங்க, இருக்கு அது நிறைய நல்லா எடுத்திருந்தது. அது நல்லா நல்ல யாருமே கெட்டு போன படம் எடுக்கிறது இல்லை, பாட்டு எடுக்கிறது இல்லை. இப்போ என்ன சொல்ல, இப்போ எனக்கு ஒரு சீன் பிடிக்கணும், அது உங்களுக்கு பிடிக்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில பாடலாசிரியர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த இடைன்னு எழுதி கொடுத்தேன், பட் அவங்க வந்து அந்த ஹீரோயின் வந்து வேற மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த லிரிக்ஸ் சூட் ஆகாது. நான் அப்படி இல்லை, நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், அவங்க முழுக்கமாலாம் பார்க்கறது இல்லை. நான் நான் எழுதினதுக்கு ஜஸ்டிஃபையா இருக்கான்னு மட்டும் பார்ப்பேன். சில சமயம் ஆயிருக்கும், சில சமயம் ஆயிருக்காது. ஓகே, ஆமா, இப்போ நம்ம இயக்குனராக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுனால அது ஆகலைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம மனசு சாந்தி ஆயிடும். அப்போ இப்போ இது வந்து என்ன சொல்றது, அதை பெருசாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். சரி ஓகே, இந்த மாதிரி கண்டிஷனா, ஓகே இந்த கண்டிஷனுக்கு இதுவளதான் பண்ண முடியும், ஸோ அவரால் முடிஞ்சது அவர் பண்ணியிருக்காரு, ஓகே அப்படின்னு சொல்லி மனசு சாந்தி பார்த்துக்குவோம். சார், போட்டோகிராஃபி மீதான ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது? பசினால. அதுதான், வேறு வழி இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ வேறு வழியே கிடையாது. வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், சினிமாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது அது எவ்வளோ கிளீஷியாக இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை. யாருமே டக்குன்னா வந்துட முடியாது. அப்போது ஒரு காலகட்டங்களில் சம்பாரிச்சு தான் ஆகணும், ஆனால் சென்னையை விட்டு வெளியே போயிட வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ரெண்டு பேர் தான், கமல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இப்போ ஸ்ரீலங்காவில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். அப்புறம் நாங்கள் வழக்கமாக ஏட்டையான ஒருத்தர் கூப்பிடுவோம், அவர் வந்து இப்போ கும்பகோணத்தில் அவர் வெளியேறிட்டுள்ள சார். இவங்க எல்லாம் சேர்ந்து கிருபான ஒருத்தர், அவர் இப்போ லண்டன் கனடாவில் இருக்கார் அவர். ஸோ எல்லோரும் சேர்ந்து குமரன் குமரன் காலனியில், வடபழனி குமரன் காலனியில் சக்தி ஸ்டுடியோனு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சக்தி ஸ்டுடியோவில் வந்து என்னை ஃப்ரீயாக தங்க விட்டுருந்தாங்க. அங்கே தங்கிட்டு இருக்கப்போ அங்கே ஓசியில் சாப்பாடு, அங்கே தங்கிக்கலாம், அங்கேருந்து வாய்ப்பு தேடணும். எனக்கு இது ரெண்டும் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவர் கமலில் என்ன சொன்னாருன்னா, டேய் நீ சும்மாவே இருக்கிறத விட இவ்வளோ கேமரா இருக்குது, லென்சஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லடா, நீ எதுக்கு வேலை உனக்கு சப்போஸ் பாட்டு எழுதுறப்ப நீ பாட்டு எழுது, இல்லைன்னா எங்கள் கூட வா எக்ஸ்போசர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ்க்கு வா, ஃபோட்டோ எடுத்துக்கொடு, நாங்கள் உங்களுக்கு காசு நான் பே பண்ண மாதிரியா இருக்கும், உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப தான் முதல் மாதிரியாக கேமராவை எடுத்தேன் கையில். ஸோ அதுலேருந்து அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு மறக்க முடியாது, சோர் போட்ட விஷயம் அது. ஸோ மறக்கவே முடியாது, அதனால தான் ஃபோட்டோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ மேலாம் ஒரு காதல் இருக்கும், ஆனால் நம்மளே எடுக்கணும் அப்படின்னு எடுக்கணும் அப்படி ஆரம்பிச்சப்போ அது சாப்பாடுக்கும் கரெக்டாக இருந்தது, பேஷனாகவும் ஆயிடுச்சு. ஃபோட்டோகிராஃபி இஸ் லைக் பயங்கர பைத்தியம் நான். ஒரு அழகான விஷயத்தை பார்க்குறீங்க சார், அப்போ அதை பார்த்தோடனே ஒரு நல்ல ஒரு கவிதை வரிகள் தோணுமா, இல்லை அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுமா? ஆஹா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லோரும் எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் ஒரு கவிதையாக தான் பார்ப்பேன், அது கவிதையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபோட்டோவே அது அது அந்த ஃப்ரேமே எடுப்பேன், எல்லாரும் எடுக்க மாட்டேன். அது ஒரு அழகு இருக்கணும், ஒரு ஒரு செய்தி இருக்கணும், ஒரு நீங்கள் சும்மா ஒரு இது இருக்குது, நீங்கள் சும்மாலாம் கிளிக் பண்ணிட முடியாது, உங்களோட ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கதை சொல்லணும்.
அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதே வேஸ்ட்டு. அது அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். சார், திரைத்துறையில் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி எதுவும் இது இருக்கிறது? ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. இது பொதுவான கருத்து என்னென்னா இருக்குது, எப்படின்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்க, அதாவது தன்னை முன்னிலைப்படுத்திக்க தேவையான நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்க கொடுக்குற விருதுகள் வந்து பயஸ்டாக தான் இருக்கும். இல்லை வளர்ந்து வர நிறுவனங்கள், இல்லை நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்ம தன்னை உயர்த்தி போகணும்னு நினைக்கிற நிறுவனங்கள் கொடுக்குற விருதுகள் கண்டிப்பாக பயஸ்டாக தான் இருக்கும். விருதுகளுக்கு பின்னாடி அரசியல் நீங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் இப்போது என்ன சொல்கிறது, நிறைய இப்போ நான் வாயாடி பெற்ற ஒரு சாங் எழுதிருக்கேன், 200 மில்லியன் ஹிட்ஸ், ஆனால் அதுக்குண்டான எந்த அங்கீகாரமுமே கிடைக்கல. ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி வந்த எல்லா படங்களுக்கும் அங்கீகாரம் கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. எனக்கு மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஒர்க் பண்ணால் இப்போ என்ன சொல்கிறது, திபுரைனன் தாமஸுக்குமே வந்து ஒரு நிறைய கலைஞர்களை புறக்கணிக்கிறது. ஆமா ஆமா, அதுல யாருக்குமே தெரியல ஒரு 200 மில்லியன் ஹிட்ஸ் ஒரு பாட்டு இருக்குங்கிறதே யாருமே நோட்டீஸே பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நமக்கு புரியுது, நம்ம ஏன் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஏன் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃபைன், ஓகே. அப்படி ஆனால் என்னன்னா, நம்ம வந்து விருதுகள்ங்கிறது வந்து ஒரு நிறுவனம் கொடுக்கறது இல்லைன்னா ஒரு பொருளாக தான் இருக்கும். ஆனால் மக்களோட அங்கீகாரம் இருக்குல்ல, அது நமக்கு டைரக்டாக கிடைக்கும். அது எனக்கு வந்து அபரிமிதமாக கிடைச்சது. எப்படின்னா வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, நிறைய பேர் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க குழந்தைங்க பாடுறத, யாருமே தெரியாது, அவங்களாம் அனுப்பி இது மாதிரி பாட்டு எப்படி சொல்கிறப்போ எனக்கு அது அதுதான் நாங்கள் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் ஒரு நாள் ரொம்ப மனசு சோர்வடைஞ்சு சொன்னேன், நமக்கு எனக்கு தெரிஞ்சு நமக்கு இது கிடைக்கிற அங்கீகாரம் நான் கிடைக்கல தீபு, நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ தீபு அப்போ தீபு சொன்னார், இல்லை அப்படி நினைக்காத, மக்களோட அங்கீகாரத்தை யோசிச்சுப்பார், இவங்க கொடுக்குற விருதுலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம வேலை செய்கிறோம் அதுக்குள்ள அங்கீகாரம் எங்கேருந்து வரணுமோ அங்கேருந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணி அமைச்சாங்கன்னா அதுக்கு முன்னால் அங்கீகாரம் வந்து மக்கள்கிட்ட டேரெக்டாகவே கிடைச்சிது. அந்த ஒரு பாட்டு வந்து வாழ்க்கையை மறக்கவே முடியாத பாட்டு. அதுக்கு நான் சிவகார்த்திகேயனுக்கும் டிபன் தாமஸ் அருண் ராஜா ஆராதனா அவங்க தான் நன்றி சொல்லணும். சார், திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லையா? நமக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சே தீரும்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் சர்க்கிள் ரொம்ப சின்ன சர்க்கிள், அந்த சின்ன சர்க்கிளில் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு அதை தாண்டி வெளியே போகிற என்னோடய செல்ல இருந்து வெளியே வந்து வாய்ப்புகள் தேடான ஆரம்பிக்கிறப்போ அவங்களும் உற்சாகமாக வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படிங்கிறப்போ நான் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஸ்ட்ரகிளே வாழ்க்கையாக போச்சு. திருப்பி போவோம், திருப்பி போயிடலாம், திருப்பி போனால் பிரச்சனையே கிடையாது, ஆனால் இருந்தாலும் எனக்கு தான் பண்ணிட்டு போகலாம், ஸோ கொஞ்சம் அது ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து இது முழு நேர தொழிலாக வச்சுருந்தேன், திரைப்பட பாடல் எழுதுறது. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார். அப்போ சொன்னால் நீங்கள் வந்து அது வரைக்கும் எனக்கு கூட ஒர்க் பண்ணுறேங்கன்னு சொல்கிறப்போ எனக்கு நெட்ஒர்க்கிங் தெரியும். ஸோ அந்த அவரோட கம்பெனியில் நான் வந்து நெட்ஒர்க்கிங் இன்ஜினியராக அப்படியே ஜாயின் பண்ணி அங்கே போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப சோர்வாக அடைஞ்சு இனிமேல் சினிமாவே வேணாம், எனக்கு இதில் சம்பளம் வருது, நான் இந்த சம்பளத்தை வச்சு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து அன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் உடஞ்ச அழுகிற நிலமை. நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு ஈவினிங்கில் கரெக்டாக திபு கால் பண்ணார், எங்கே இருக்கீங்க, உங்களை பார்க்கணுமே, சொன்னேன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அப்போ அவங்க பக்கத்தில் இருந்தார். நான் ரொம்ப சோர்வாக சொன்னேன், வந்து வரேன் பார்க்குறேன், மறக்காமல் வா, நான் ஒன்று பேசணும் அப்படிமா. சரி, வழக்கமாக அதான் சொல்லுவான் அந்த மாதிரி சொல்லிட்டு சரி போனால் அன்னைக்கு தான் வந்து நீக்க விதைகளை பாடல ஆரம்பித்தோம். ஓ சூப்பர், என் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அதை நீ தான் பாடணும்னு சொல்லி. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது கிடைச்சே தீரும் அப்படின்னு அந்த நம்பிக்கை கொடுத்தது வந்து திபுரைனன் தாமஸ் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாத கேரக்டர். எனக்கு எல்லா திருப்பங்களையும் அவர் வந்துருக்காரு. சந்தோஷ் ஒரு பக்கம் ஒரு பெரிய திருப்பத்துக்கு காரணமாக இருந்திருக்காரு, திபு இன்னொரு பெரிய திருப்பம், அவர் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு திருப்பத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க. சார், திரையுலகில் பெண்களுக்கான, பெண் பாடலாசிரியர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மங்களா இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாற்றம் ஏற்படணும்? இந்த ஸ்டீரியோடைப்ஸ்லாம் உடையணும், அதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க இப்போ ஒரு கவிஞர், ஒரு பெண் கவிஞர் வராங்க, ஒரு பாட்டு எழுதுறாங்க, ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு தான் வாய்ப்பு இங்கே போயிட்டே இருக்கு. இப்போ அதை தாண்டி ரெண்டு மூணு பேர் சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ பெண் கவிஞர்னு பார்த்தீங்கன்னா. அதை தாண்டி அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு வரணும், கொடுக்கணும் அப்படின்னு டிரெக்டர்ஸ் நினைக்கணும், மியூசிக் டைரக்டர்ஸ் நினைக்கணும், ப்ளஸ் ப்ரொடியூசர்ஸ் நினைக்கணும். மக்கள் எனக்கு வந்து மக்கள் எப்போதுமே புதுசாக ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க.
ஸோ இந்த ஒரு மாற்றங்கள்லாம் வந்து இந்த லெவல்லேருந்து நிகழ்ந்தால் மட்டும்தான் பெண் கவிஞர்களோட வரவேற்பு இருக்கும். சார், நீங்கள் இது நினைக்கிறீங்களா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஒரு பெண்ணோட மனநிலையில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு பெண் எழுதுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஆணாலேயே நல்லா சிந்திச்சு அந்த மாதிரி கன்வே பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா, அந்த பாடல் வரிகள் எப்போ சிறப்பாக வரும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது நாள் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு பெண்ணின் மனநிலை, ஆமா, ஒரு கர்ப்பவதியோட வேதனை எப்படி இருக்கும்னு எழுதியிருக்கேன், ஒரு விலை மாதுவோட வேதனை எப்படி இருக்கும்னு எழுதியிருக்கேன், என்ன சொல்றது என்ன சொல்றது, ஒரு மாதவிடாயோட ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த டைம்ல என்னவா என்னவா இருக்கும்னா, ஏன்னா கண்ணால பாத்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், இது எல்லாமே நான் எழுதுறதுக்காக சொல்ல, இது எழுதி இன்னொரு பெண் வந்து எக்ஸாக்டா அப்படி எழுதியிருக்க அப்படின்னு பாராட்டு வாங்கியிருக்கேன் நான். ஸோ எனக்கு தெரியுது, ஸோ இது பண்ணவும் முடியும், ஆனா இது ஒரு பெண் ஒரு பெண்ணா இருந்து அவங்க பண்றப்போ வந்து கண்டிப்பா என்னோட ஒரு படி மேலதான் எழுதுவாங்க. நான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பெண்ணா எழுத முடியும், ஆண் கவிஞர் எழுதிடலாம், ஆனா அது அந்த வழிகளோட பிரதிபலிக்கிறதுக்கு வந்து ஒரு படி மேல பெண்ணால முடியும் நான் தீர்க்கமா நம்புறேன். சார், இப்போ உள்ள சூழலில் கதாநாயகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களே வந்து இப்போ பாடலாசிரியராகவும் மாறுறாங்க இல்லையா, யாருனாலும் இப்போ பாடல் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்கள் ஆரோக்கியமாக பார்க்குறீங்களா? ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடலாசிரியர்களுக்கான வாய்ப்பு குறைக்காதா? இல்லை, அது வாய்ப்பு கண்டிப்பாக குறையுதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ எல்லாரும் எல்லா வகையான பாடல்கள் எழுத முடியாது, ஆனால் ஒரு பாடலாசிரியரால் எல்லா வகையான பாடலும் எழுத முடியும், அதுதான் ஒரு பாடலாசிரியரோட மிகப்பெரிய விஷயம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ வந்து ஒரு பாட்டு எழுதுறாருன்னு வச்சுக்கோ ஒரு படத்தில், அவர் ஒரு ரெண்டு மூணு ஜாலி பாட்டு எழுதுறாருன்னு வச்சுக்கோ, அவர் ஒரு ஜாலிக்காக எழுதுறது தான், அதை யாரும் முழு நேரம் வேலையை எடுத்து செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா அவங்க அந்த படத்தில் அவருங்க ஹீரோ, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கோ இல்லை இந்த பாட்டு இவர் எழுதினாரு ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸுக்காக மட்டும்தான் அவங்க எழுதுறதே தவிர, மெச்சப்படி இவங்கள்ட்ட வேலையை கொடுங்கறதுக்காகலாம் யாருமே எழுதுறது கிடையாது. ரெண்டாவது, அவங்களுக்கு எபிலிட்டிஸ் இருக்கு, அவங்க எழுதுறாங்க, அது தப்பே கிடையாது, அவங்களுக்கு திறமை இருக்கப்ப நம்ம வரவேற்க தானே செய்யணும், எப்படி நமக்கு திறமை இருக்கப்ப அவங்க வரவேற்த்தாங்களோ, அவங்க படத்தில் பணிபுரிய வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அது மாதிரி அவங்க பண்ணுறப்ப நம்ம வரவேற்கணும்ல. சார், ஊடகங்கள் ஒரு பாடலோட வெற்றியை தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு சில பாடல் வந்து கேட்க கேட்க பிடிக்குங்கிற மாதிரி டிவி ரேடியோஸ்ல போடுற, அது அது குறித்து சார்? டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஊடகம், ஸோ டிவி வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது பாட்டை ஜனரஞ்சகமாக போய் சேர்க்குது. ரேடியோ வந்து அதுக்கு மேலே, ஏன்னா இப்போ டிவியாக உட்காந்து எடுத்த ஒரு இடத்துல பார்க்கும், ரேடியோ நீங்கள் லிசன் எனிவே, நீங்கள் சும்மா சிக்னல் நிற்கிறப்ப கூட ரேடியோ டீக்கர்லேருந்து பாடிக்கிட்டு இருக்கும், யூ கேன் லிசன் டு இட். ஸோ அந்த மாதிரி இது ரெண்டு வெகுஜன ஊடகங்கள் இருக்குல்ல, இது வந்து ஒரு பாடலோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக நான் பார்க்குறேன். சார், ஒரு பாடலோட வெற்றிக்கு அந்த இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் எந்த அளவு கான்ட்ரிபியூட், லைக் அவங்களோட ரேஷியோ, அதோட சக்ஸஸ்க்கு அவங்க கொடுக்குற ரேஷியோ என்னவா நீங்கள் அது அது நீங்கள் அப்படி நீங்கள் ரேஷியோலாம் பிரிக்கவே முடியாதுங்க, அதுதான் பிரச்சனை. இப்போது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு லிரிக்ஸ்ட் ஆனால் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். ஏன் இப்போ நான் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு அழகாக அன்றைக்கி ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ஒரு போட்டோ கிடையாது, பூ வச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியோ, அவர் வந்து இல்லை நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஒரு ஜீன்ஸ் ஒரு நல்ல பேண்ட் ஒரு கோட்ஸ் விட்டா போட்டிருக்கேன், அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே சொல்லிக்கிறோம்ல, இப்போ இந்த ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நடக்குது, இயல்பாக இருக்க முடியுது, அடுத்த விஷயங்கள் நோக்கி நான் பயணிக்க முடியுதுல, அந்த மாதிரி தான். இப்போ மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு லிரிக்ஸ்ட்டு உங்களுக்கு மியூசிக்கா லிரிக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா லிரிக் தான் முக்கியம்னு சொல்லுவார், லிரிக்ஸ்ட்டை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் மியூசிக் தான் முக்கியம்னு சொல்லுவார், ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே அதோட வேல்யூ தெரியும் தான் இதில் மிக கருத்து. இப்போ லிரிக்ஸை மட்டும் பேப்பரில் எழுதி சும்மா பாடிட முடியாதுல்ல, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அவங்களோட மியூசிக் தானே, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் என்னதான் மியூசிக் போட்டாலும் அதுக்கு உயிர் கொடுக்கறது வந்து லிரிக்ஸ் தானே அப்படி சொல்லி, இதனால இது தெரிவிக்கலாம் முடியாது. சார், நடுவில் இந்த ராயல்டி சார்ந்து சில பிரச்சனைகள், சிலர் ஆதரவு தெரிவிச்சாங்க, சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே, அதுல உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதாவது ஒரு பொருளாதார சூழல்னு கண்டிப்பா ராயல்டி நல்லதுதான், இல்ல நான் சொல்றேன் உண்மையிலே யாருக்கு அதிகபட்ச இதை கொடுக்குறாங்க? அதிகபட்சம்லாம் வேணாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உழைப்புக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் லிரிக்ரைட்டரா இருக்கேன்னா என்னோட உழைப்பு அந்த ஒரு பாடலுக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 10 நாள் இருக்கலாம், அதை தாண்டி அதில் எதுவும் நான் பண்ண போகிறது கிடையாது. லிரிக்ஸ் ஓகே ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் ஒதுங்கிடுறேன், அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பண்ணி, ஒரு இசையமைப்பாளரோட ஒரு பங்கு அப்படி கிடையாது. படம் ஆரம்பத்தையும் அவர் 6-6 பண்ணணும், எல்லாம் பண்ணணும், மிக்ஸ் மாஸ்டர் எல்லாமே இருக்கு. ஸோ அவர் அதை ஃபைன் டியூன் பண்ணி, ஆமாம் ஆமாம், அது கடைசி வரைக்கும். இப்போ நான் வந்து சில சமயம் நான் சந்தோஷ் வீட்டிலலாம் தங்கியிருக்கேன்,
ஒரு ரெண்டு வருஷம் காலம்லாம் சும்மா வெட்டியா சோறு தின்னுட்டு சந்தோஷ் காசுலயே சும்மா வெட்டியா சோறு தின்னு அங்கே தாங்க தங்கியிருக்கேன். அப்ப இவர் பண்ற விஷயங்கள்லாம் நான் பாத்திருக்கேன். அதாவது திருப்பி 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 போட்டு கேட்டு அதை மிக்ஸ் மாஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். எல்லாத்தையும் போட்டு பார்த்து கேட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் எழுதி முடிச்சா முடிச்சிருந்தான். ஸோ அந்த ராயல்ட்டிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய தொகை போடுறதுல தவறே கிடையாது. சார், நீங்கள் எழுதின பாடல் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்திருக்கேன்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? இல்லை வேற யாராவது வேற ஏதாவது ஒரு பாடலாசிரியரோட பாடல் வரி உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் டைமில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படி ஏதாவது நினச்சிருக்கீங்களா? அப்படி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதாவது நீ கவிதைகளாக வேணால் செட் ஆகும். அதில் ஒரு லைன் வரும், நான் உனக்கெனவே முதல் பிறந்தேன் இளங்கோடியே, நீ எனக்கெனவே கரம்பிரித்தா என் வரமேன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னோடய லவ்வில் மேட்ச் ஆச்சு. அவ்வளோதான் சார். மைக்கேல் ஜாக்சன் அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அது என்னோடய நண்பர் கலாச்சாரன்னு சொல்லி அவர் இசையமைப்பாளர் தான். அவர் சிங்கப்பூர் தொலைக்காட்சிகளுக்கு நிறையா இது விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, வசந்தம் தொலைக்காட்சிகள். அப்புறம் அவர் வந்து தமிழ் சினிமாங்கள் சினிமாக்கள் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு, படம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து நாங்கள் பாரிஜாதம்னு ஒரு கிராமசூத்திரக்காக தான் அந்த பாட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். பாரிஜாதம் பாரிஜாதம்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது இவர் இந்த இந்த நியூ இயர் சாங் சொன்னீங்க இல்லையா, அவரே தான் அந்த அந்த பாட்டும் கேட்டார். எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிறப்போ அப்போ மைக்கேல் ஜாக்சன் ட்ரிபியூட் வேறு அந்த கரெக்டாக வந்தது. ஸோ அந்த பாட்டை வந்து மைக்கேல் ஜாக்சன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை ட்ரிபியூட் மாதிரி பண்ணோம். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி எனக்கு. சார், இப்போ இந்த கம் நாட் கம் கம் நாட்டி கோ அதில் வந்து நீங்கள் பாடியிருப்பீங்க இல்லையா, பாடல்கள் உங்களுக்கு ஒரு பாடகராகவும் எப்போ ஆர்வம் இருந்தது, இன்னும் பாடல் பாடணும்னு ஆர்வம் இருக்கா, வாய்ப்புகள் ஏதாவது? எனக்கு பாட வராதுன்னு எனக்கே தெரியும், அதனால் ஆர்வம்லாம் இல்லை. இல்லை அந்த வாய்ப்பு அந்த டைமில் வந்து சந்தோஷ் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டிலேயே கேவலமான குரல் வேணும், ஸோ நீ தான் பெஸ்ட்டு. அப்படிதான் சொன்னார். எப்பவுமே நல்லதா சார் இருந்தது? இல்ல இல்ல இல்ல, அதாவது சில நேரம் வந்து சந்தோஷோட இது அப்ரோச் அப்படிதான் இருக்கும். அவன் வந்து சொன்னா அதுல நியாயமும் இருக்கும். சோ அதனால வந்து சில சமயம் என்ன ஆகும்னா, சந்தோஷ் வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை போட்டு காமிப்பார். இல்லைன்னா எங்கேயாவது போய் ரெக்கார்ட் வாஷியல் எல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்கல்ல, ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்றப்போ போட்டு காமிப்பார். எனக்கு கேட்ட எது ஏடா எனக்கு போட்டு காமிங்க, எனக்கு சம்மந்தமே இல்லை, இது உனக்கு பிடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஏன்னா உனக்கு மட்டும் நம்ம செட்லேயே மியூசிக் தெரியாது அப்படின்னு. ஒரு காமன் மேனோட மைண்ட். ஆமாம். ஸோ அதனால வந்து அப்போ அதனால தான் அந்த கம்னாக்கம் பாட பாடணும். நான் அப்போ தனியாக நான் மட்டும் தான் பாடுற மாதிரி இருந்தது. அப்போ நான் பாடினதுக்கப்புறம் சொன்னால், நான் தமிழ்நாட்டிலே கேவலமான குரல் கேட்டேன், இது உலகத்துலேயே கேவலமான குரலாக இருக்குது, ஸோ இது நம்ம சின்னாவை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னான அவர் வந்து நல்ல சிங்கர். சார் அவர் தானே சார் மாலை மலி மலி. ஆமா இல்ல ஆமா தொட்டேன் எல்லாம் அவன் தான். வாய்ஸ்ல யூனிக்கான வாய்ஸ் இல்ல. ஆமா சின்ன பயங்கர யூனிக்கான ஆளு கூட, மல்டி டேலண்டட் அவன். ஓகே. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு போடணும். ஓகே. இன்னும் அதுக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு நீங்க தேடுனீங்களா, இல்ல யாராவது கொடுத்தாங்க? அது ஒரு பாடல் தான் இல்ல, அதுக்கு அப்புறம் இதுல அதுல ஒரு காமெடியா நடந்துச்சு. அதுல வந்து IMDb லேனி வந்து பிளேபேக் சிங்கர் லிஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஓகே. சந்தோஷ் அளவு தாங்கியே இல்ல. IMDb-ல பிளே நீ வந்து பிளேபேக் சிங்கராடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அது ஒரு நல்ல நகைச்சுவை அது. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு பாடலாம் வாய்ப்பு எனக்கு வரல, நானும் தேடலை, ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. சரி, நீங்கள் வியந்த பாடலாசிரியர்கள் இல்லை ஏதாவது ஒரு ரோல் மாடல் ஐகான் அந்த மாதிரி யாராவது நினச்சிருக்கீங்களா? எந்தனா எனக்கு எல்லாத்தையும் காமனாக பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, ரெண்டாவது கண்ணதாசன். ஆமாம், அதை தாண்டி பெருசாக சமகால எழுத்தாளர்களும் சரி, இப்போ பிரியனெல்லாம் சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்மளை ஈர்ப்பாங்க இல்லையா, அப்படி எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும். எனக்கு மனசுக்கு க்ளோஸ் ஆனவங்க இவங்க ரெண்டு பேர், அப்பா வந்து முதல்ல, அப்புறம் கண்ணதாசன். இப்போ சமூகத்தில் பொதுவாகவே ஒரு இது இருக்கு இல்லையா சார், அதாவது ஒரு பாடல் வந்து ஒரு திரைப்படத்தில் இடம்பெறும் போது அதுக்கான ரீச்சு ஜாஸ்தி, ஆல்பம்ஸில் வரும்போது கவனம் கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு பொது புத்தி இருக்குது. பட் இப்போ சில பாடல்கள் வந்து அதை பீட் பண்ணியிருக்கனாலும், நீ உங்களோட கருத்து என்னவா இருக்குது, நீங்கள் என்ன இனிமேல் என்ன விஷயங்கள்லாம் அந்த ஆல்பம்ஸில் கொண்டு வர்றதா இருக்கீங்க? இல்லை ஆல்பம் சாங்ஸ் வந்து அது முதல்ல பிரித்து பார்க்குறதே தப்பு. சாங் இஸ் எ சாங்,
அதுதான் நான் பார்க்குறேன். இது நீங்கள் தனி இசைப்பாடல் திரைப்படத்தோட திரை தொகுப்பாக பேர்த்தே தவிர அது தனி இசைப்பாடல் வந்து ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு அந்த பாட்டு கூட காரணம். ஆமாம், அதாவது நீங்கள் என்ன திரை ஒரு திரைப்பட பாடல்களுக்கு என்ன மெனக்கிடுறீங்களோ அதே மெனக்கடல் தான் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக எடுத்துருவாங்க, இப்போ நீங்கள் அந்த என்ஜாமி இப்போ இவ்வளோ என்ஜாய் என்ஜாமியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரொடக்ஷன் வேல்யூ பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க ஷூட் பண்ணி காஸ்டியூம் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி இதுக்கு இதுக்கு என்ன மெனக்கடல் இருக்கோ அதே மெனக்கடல் தான் அதுக்கு இருக்கு. ஸோ அந்த பாடல் வந்து இந்த சீரியல் டைப் உடைக்குதுல்ல, திரைப்பட பாடல்கள் தான் பெருசு, ஆல்பம்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு அப்படி இந்த அப்படி அப்படிங்கிற சீரியல் டைப் உடைக்குதுல்ல. ஸோ எனக்கு இதுதான் வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றது, எதா இருந்தாலும் வெற்றி தான், அதனால பாடல்கள் பாடல்கள் தான். சார், இப்போ வர பாடலாசிரியர்கள் இருக்காங்களா, பாடலாசிரியர் ஆகணும் விருப்பப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவைன்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்ல முடியாது, நானா இது ஒரு டிப்ஸ் மாதிரி அப்படிங்கிறதுனால இப்ப இது கத்துக்கோங்க, இது இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, அந்த மாதிரி இல்ல. நான் வந்து அவ்வளவு அறிவுரை சொல்ற அளவுக்கு ஆளான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் என்ன கடைபிடிக்கிறேங்கிறத வேணா நான் சொல்றேன். அது வேணா நான் வந்து நிறைய கேட்பேன், படிக்கிறத விட எனக்கு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பேசுவேன் நிறைய பேர்கிட்ட, அதாவது வட்டார மொழிகளில் நான் பேசுவேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வட்டார மொழி தெரியும் எனக்கு. திருநெல்வேலி பாஷையில் பேசுவேன், செவிலிபுத்தூர் பாஷையிலையும் பேசுவேன், அப்புறம் மதுரை பாஷையிலையும் பேசுவேன், கோயம்புத்தூர் பாஷையில் பேசுவேன், ஆல்மோஸ்ட் கரூர் திருப்பூர் அந்த பெல்ட் பாஷையிலையும் பேசுறேன். எனக்கு எதுக்குன்னு இது இதெல்லாம் ஏன் அப்படின்னா வந்து இதுதான் வட்டார மொழி வழக்குகளில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு தகவல் களஞ்சியம், இது சொற்களஞ்சியம் கிடையாது, தகவல் களஞ்சியம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும். நான் கரூரில் போய் இருக்கிறப்ப தான் எனக்கு வந்து எனக்கு புண்ணியாசன் என்னன்னா என்னென்ன ஒரு புண்ணியாசன் கிரகப்பிரவேசம் தான் உங்கள் புண்ணியாசனன்னு சொல்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கதவை நீக்குன்னு சொல்லுவாங்க, கதவை தரேன்னு சொல்ல மாட்டாங்க கரூரில் எல்லாம். அதுக்காக எனக்கு போகிறப்ப நான் கதை நீக்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இதுதான் சொல்கிறேன். இப்போ கரூருக்கு போனேன்னா கரூர்காரனாவே என்னால் பேச முடியும். இது இதுதான் வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். வட்டார வழக்குகளில் மொழி மொழி சார்ந்த வட்டார வழக்கு அது இது இது எல்லாத்தையும் முதல்ல கிராஸ் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட பேசணும். அப்புறம் புதுசு புதுசாக நீங்கள் வார்த்தைகள் கேட்குறீங்கன்னா அதை அதை பின் அதை பின்தொடர்ந்து போய் அதுக்கு சம்மந்தமான வார்த்தைகள் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதாவது வார்த்தைகள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், உங்கள் கற்பனை வளம் வந்து பின்னாடி வரட்டும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அந்த கற்பனை இப்போ எப்படின்னா உங்கள் கற்பனை வளன் வந்து ஒரு வீடு மாதிரினா வார்த்தை உங்கள் சொற்கள் அகராதி இருக்கு, நீங்கள் உருவாக்குற அகராதி இருக்கு இல்லையா, அதுதான் செங்கல். அது மேலதான் இங்க உங்களுக்கு கற்பனை வைக்கவே முடியும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வார்த்தைகளை கத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாடல் வந்து உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிடும். இது செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதுன்னா தன்னம்பிக்கை விடக்கூடாது, அவமானப்படுத்தினாங்கன்னா கண்டுக்க கூடாது, முயற்சிகள் எப்போதுமே பழிக்குங்கிற எண்ணத்தோட இருக்கணும். சார், ஒரு பாடலாசிரியருக்கு வாசிப்பு எவ்வளவு முக்கியமா நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்க அது வாசிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, ஏன்னா நான் எனக்கு புத்தகங்கள் பிடிக்கவே பிடிக்காது. நான் புத்தகங்கள் ஒரு புத்தகம் கூட எங்கள் வீட்டில் கிடையாது. எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஸ்கூல்லேயே எனக்கு புத்தகங்கள் பிடிக்காதனால தான் நான் 12th ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் படிக்கவே இல்லை, நான் படிப்பு வரல. ஸோ எனக்கு பேசிக்காக புத்தகங்கள் பிடிக்காது, ஆனால் இதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நான் இது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் தான், நான் யாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். உனக்கு படிப்பு தேவைன்னா நான் சொல்லவே மாட்டேன். படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக வருதுன்னா அது ஈஸியாக பண்ணுங்க, அதுதான் சொல்ல வரேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் வாசிப்பு தன்மைலாம் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன உணர்றீங்க, என்ன உங்களுக்கு வந்து பார்க்குறீங்க, என்ன பேசுறீங்க, அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்களோட பொது அறிவு இது இது இதே போதும் நீங்கள் ஒரு பாடலை கட்டமைக்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்து இன்னமும் அதை தாண்டி இலக்கணம் மிகுந்ததாவோ இலக்கிய நயம் மிகுந்ததாவோ, இலக்கணம் இலக்கியம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு பாடலாசிரியர் கண்டிப்பா கத்துக்கிட்டணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்ல வரேன், உங்களுடைய எபிலிட்டி தான், உங்க டைம் தான். நீங்க என்னவா அதாவது இப்போ எல்லா பாட்டுமே இலக்கணம் அப்படின்னு நயம் மிக்கதா இலக்கிய நயம் மிக்கதா அப்படிலாம் எழுதணும்னா வந்து லைக் யாருமே அப்படி விரும்புறது இல்லை. பட் அது அப்படியும் எழுதலாம். இப்போ நான் இந்த மாதிரி மாலை நேர மல்லிப்பும் எழுதுறேன், அப்போ வந்து அதே மாதிரி நீக்க விதைகளாகவும் எழுதுறேன், வாயாடி பெத்தப்பிலையும் எழுதுறேன்னா எனக்கு அந்த வெர்சட்டாலிட்டி இருக்குது. எதுவுமே எனக்கு அது வந்து அந்த மொழியை கையாளுற திறமை இருக்குது அப்படின்னு நான் ஓரளவுக்கு இருக்குது, நான் பெருமைலாம் சொல்லி பெருமையாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் எனக்கு இப்போ அந்த திறமை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் படிக்க வேணாம், இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து கவிதையாக தான் எனக்கு வருது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் யுவர் ஷெல். நீங்கள் அதை தாண்டி வெளியே போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் அதாவது இப்போ ஒரே ஜானலில் நீங்கள் பயணிக்க முடியாது. ஏன்னா இப்போ போட்டி நிறைந்த உலகமாக இருக்குது, நீங்கள் எல்லா ஜானலையும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கணும், அதுதான். சார், இப்போ பாடல் பதிவு பண்ணும் போது இந்த பாடகர்கள்லாம் பாடுவாங்க இல்லையா, அப்போ சரியாக உச்சரிக்கணும், அந்த உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க? நிறைய விரும்புவேன், நான் நிறைய விரும்பியிருக்கேன், நிறைய கரெக்ஷனும் சொல்லியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து அந்த இரு
அந்த ப்ராப்பரா வரணும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா இப்ப தமிழ் தெரியாதவங்க இப்ப வடநாட்டு பாடகர்கள் எல்லாம் வந்து பாட வைப்பாங்க, அப்ப சில இது வந்து சில பேர் என்னன்னா வார்த்தையோட அர்த்தம் புரியாம பாடிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு நம்ம இடத்துல வந்து இப்போ 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 என்ன சொல்கிறது அமிலம் வீசி சென்றாயா, ஓகே நுரையீரல் முழுவதும் அமிதம் அமுதம் அமிலம் வீசி சென்றாயின்னு ஒரு ஒரு சாங் உனக்கு தனி இசை பாடல் தான். நுரையீரல் முழுவதும் அமிலம் வீசி சென்றாயின்னு ஒரு கனத்த ஒரு அவர் வந்து நுரையீரல் முழுவதும் அமிலம் வீசி சென்றாய் அடுப்பாரு. இத்தனை தமிழர் தான், ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஜாலியா அப்படியே போயிடுச்சு. ஆனா அந்த ஃபன் பீட்ல போயிட்டு இருக்காங்கல்ல, நம்ம அதை ஃபீல் பண்றோம்ல. நான் அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் அது அப்படி கிடையாது தலைவர், அந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு கணம் இருக்கு, ஸோ நீங்க அப்படி பாடணும்னு சொல்லி நான் திருத்திருக்கேன். நிறைய இடத்துல திருத்திருக்கேன், எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா அதான் நம்ம மொழியோட அழகையா தானே வார்த்தைகள்ல வந்து வழியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதுதான் முக்கியம். சார் சங்க இலக்கியங்கள் அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குங்க, சொன்னா தனியா ஒரு தொகுப்பே போற மாதிரி இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த பாட்டுடை தலைவி, அப்புறமேட்டு தலைவன், பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி, அவங்களுக்குள்ள பசலை நோய், அது அப்புறமேட்டு வாழ்வியல் கருத்துக்கள், அவங்க உணவு முறைகள், எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்களோட போர் முறை எப்படி இருந்தது, எவ்வளவு வீரமா இருந்தாங்க, முக்கியமா பெண்கள் எவ்வளவு வீரமா இருந்தாங்க, பெண்கள் எவ்வளவு ஆளுமையா இருந்தாங்க, பெண்கள் கையில ஒரு நாடு இருக்கப்போ அந்த நாடு எவ்வளவு சுபிட்சமா இருந்தது, இதெல்லாமே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி பேசினா நான் பேசிட்டே இருப்பேன். சார் உங்களுடைய அரசியல் பார்வை என்னவா இருக்கு சார்? அரசியல் குறித்து ஏதாவது கவிதைகள் எழுதணும் தோணி இருக்கா? அரசியல் குறித்த கவிதைகள் ரெண்டு கையிலும் பதில் சொல்லிடுறேன். அரசியல் குறித்த கவிதைகள் எழுத நான் தவிர்த்திருக்கேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கு, ஒரு விஷயங்கள் எழுதுறதுக்கு நிறைய இருக்கு உள்ள. அதை நம்ம எழுதணும்னா நம்ம இது நம்ம நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், அது வந்து கட்சி சாயம் பூசிடுவாங்க. ஓ இவன் இந்த கட்சியை சேர்ந்தவன், அதனால தான் அந்த கட்சிக்கு எழுதுறான். ஸோ அதனால அரசியல் குறித்த விமர்சனங்களே என்ன எங்கேயுமே வைக்கிறது கிடையாது. பொது வழியில் அரசியல் பற்றிய விமர்சனங்கள் வைக்கிறது கிடையாது, கவிதைகளை பற்றி எழுதுறதும் கிடையாது. ஸோ எனக்கு இதுக்கு அரசியல் அரசியல் இப்போ என்னோட பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் உடனே உனக்கு எதிர்பார்க்குறேன், அதை வேணால் சொல்ல முடியும், என்னால் இங்கே பொது வழியில் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அவ்வளோதான். சார் பொதுவாகவே ஒரு படைப்பாளருக்கு ஏதோ ஒரு பின்புலம் வந்து கவனிக்கிறதுக்கு வந்து அவசியமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இங்கே? இப்போ ஏன்னா ஒரு சில படைப்பாளர்கள் அவங்கள ஒரு குறிப்பிட்ட கட்சியினராகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை பின்பற்றுவராகவோ வெளிக்காமிச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும், அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும், இந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு படைப்பாளர் என்னதான் திறமையானவராக இருந்தாலும் ஏதோ ஒரு பின்புலம் வந்து அவருக்கு தேவையா இருக்கா? கண்டிப்பாக தேவையா இருக்கு, அதில் மாற்றுக்கிறது கண்டிப்பாக தேவையா இருக்கு. அப்படி தேவையில்லாமல் இருந்தவங்க யாருமே பெருசாக வந்து பரிணமிக்கலை. சரி இப்போ உள்ள சூழலில் இந்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் அவங்களுக்கு தேவையான அந்த அங்கீகாரம் ஊக்கம் உற்சாகம்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எழுத்தாளர்களோட அங்கீகாரமே போயிடுச்சு. முக்கியமாக என்ன சொல்கிறது, எந்த எழுத்தாளர்கள் இருக்கட்டும் அது யாருக்குமே அந்த அங்கீகாரம்லாம் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல்? அதாவது நான் என்ன சொல்றேன், மக்கள்கிட்ட கிடைக்கிற அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, அது வந்து ஏன்னா அது அந்த படைப்பு போய் சேர்றப்போ அவங்க எடுத்து கொண்டாடுறாங்கல்ல. இப்போ ஒரு ஒரு டைரக்டர் படம் முடியிறப்ப எந்திரிச்சு கை தட்டுறாங்கல்ல, அது வந்து அவர் எத்தனை தேசிய விருது வாங்கினாலும் அந்த இடத்துல நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவரோட பூரிப்பு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க வந்து அருண்ராஜாவோட இதை பார்த்து கனாவோட படம் பார்த்துட்டு ப்ரீவியர் நாங்கள் எங்களுக்கும் தனியாக ஷோ மக்கள் அடுத்த நாள் தான் ரிலீஸ், எங்களுக்கு தனியாக ஷோ, நான் சிவகார்த்திக் அவர் அருண்ராஜ் அவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி அருண்ராஜா ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அருண்ராஜா அருண்ராஜா மனசுலேருந்து ஒரு பாரம் இறங்கின ஒரு ஒரு தருணம் இருக்குல்ல, அதை பார்த்து அவங்க ஒய்ஃப் அழுத படம் டிரெக்டட் பை அருண்ராஜன் வர்றப்போ எல்லாம் அந்த ஒரு புல்லரிப்பு ஒரு வெசிலு அதெல்லாம் அதுதான் சொல்கிறேன். இந்த இதுதான் இதுதான் அங்கீகாரம். ஆனால் இது இந்த அங்கீகாரத்தை வந்து இந்த வெகுஜன ஊடகங்கள் வந்து புறக்கணிக்குதுங்கிறத நான் சொல்வேன். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு யார் வேணுமோ இப்போ நீ வந்தீங்கன்னா இன்னைக்கு விருது வாங்கிக்கோ, இல்லை இன்னைக்கு நீ வரி இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா வாங்கணும், இப்போ உன் பேட்டி எடுத்து போகிறேன், எனக்கு கண்டென்ட் வேணும், டிஆர்பி வேணும், நான் என்ன வேணாலும் செய்வேன். ஸோ அப்படி தான் இருக்காங்க, அதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஊக்கம் உற்சாகம் உங்க உற்றார் உறவினர் சுற்றம் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் அப்படி? நன்றி தெரிவிக்கணும்னா எங்க அம்மா, என் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவங்களாம் அட்லீஸ்ட் டுவெல்த் வரைக்கும் வந்தேனே சொல்லலாம், ஏன்னா டென்த்லேயே போய் படிப்பு பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஆனால் அதே சமயம் பாசமாக இருப்பாங்க.
அப்பா டுவெல்த் ஃபெயில் ஆனதுக்கப்புறமேட்டு என்னை அடுத்து படிக்க, அதாவது என்னப்பா வரும்னு கேட்குறாங்க, இல்லை படிப்பு வரலப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு சொன்னப்போ மிகப்பெரிய ஒரு தோழமையாக இருந்து எங்கள் அம்மாட்டெல்லாம் அவர் தான் எடுத்து பேசினார், விடுறி அவனுக்கு என்ன வந்து செய்யணும் அவன் லைஃப்பை நான் பார்த்துப்பான், நீ விடுன்னு சொல்லி என்னை வந்து ஃப்ரீயாக விட்டு நீ போய் உனக்கு என்ன வந்தால் படிச்சுக்கோன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டு அவ்வளோதான் பண்ணா. குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். அம்மா அம்மாவும் அப்பாவும் இல்லையாட்டா நான் இவ்வளோ தூரம் கிடையாது. ரெண்டாவது மனைவி நம்மளை தொல்லையே பண்ணுறதில்ல, அவங்களுக்கு சினிமா பிடிக்காது, கவிதை பிடிக்காது, டிவி பிடிக்காது, ஸோ அவங்க உலகத்தில் நான் இல்லை, ஸோ அதனால் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நான் அவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு சினிமா வந்து எனக்கு இன்னொரு வேலை மாதிரி தான், எப்படி ஆஃபீஸ் போயிட்டு வரேனோ அந்த மாதிரி சினிமா எனக்கு இன்னொரு வேலை தான். மகனும் உங்களை உங்களை மிஞ்சும் பாடலாசிரியரா உருவாகிட்டு வராதுல்ல சார், அவர் உங்களோட பாடல் வரிகள் கவிதைகள் எல்லாம் வாசிச்சுட்டு ஏதாவது கருத்து சொல்வாரா, என்ன என்ன மாதிரி? அவர் அந்த அளவுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடி ஆகல, கேட்பாங்களா அப்பா நீங்க காமிங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அவர் வந்து இப்ப இப்பதான் நைன்த் டென்த் போயிருக்காரு, ஆனா அவர் இசைத்துறையில ஒரு பெரிய வரணும் ஒரு குறிக்கோளோட இருக்காரு. அவர் கவிதைகள் எழுதுறாரு, ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, அப்புறம் என்ன சொல்கிறாரு மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவர் என்னவாக போகிறாரு அவரை தான் அவர் தான் நிர்ணயிக்கணும். அப்படி ஒரு மகனை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி, அவ்வளோதான். சொல்லுங்க சார், இப்போ ஒரு கவிஞர் அப்படின்னாலே பள்ளி கல்லூரி காலத்துலேருந்து எல்லாரும் எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் வந்து அப்போ வந்து ரமேஷ் கார்ஸ்னு ஒரு ஆடு வரும், பல யாராவது தெரிஞ்சது ஞாபகம் யாருக்கும் தெரில, அது கார் வாங்க விற்க என்கிட்ட வாங்க அந்த மாதிரி ஒரு அதுதான் டாக்லைனாகவே இருந்துச்சு எனக்கு, லவ் சேர்த்து வைக்க என்கிட்ட வாங்க. ஸோ அப்போ வந்து இது அது வந்து பொது சேவையாக தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல் காலத்துல எல்லாம். ஓகே, ஸோ யாராவது ஏதாவது வேணா எழுதி கொடுப்பேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. ஆமாம், என்னோட கிருதி கவிதைகள் புத்தகங்கள் படித்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பையன்லாம் நைட்டு எனக்கு நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு மாதிரி, ஆனால் எனக்கு காதலி ஓகே சொல்லிட்டாங்க, தேங்க்யூ உங்கள் கவிதை நான் டெய்லி அனுப்பிச்சேன் அவங்களுக்கு ஒவ்வொன்றா, ஏன் கவிதைன்னு அவர் ஒரு கவிதை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, ஓ சரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. சார், இப்போ சமீபத்தில் இசையோட இறைச்சல் அதிகமாகி பாடல் வரிகளோட அந்த இனிமை வந்து சிதறதா பலரும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது பாட்டி, இந்த காலத்தில் இப்படி, இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது டெக்னாலஜிக்கலாக 2 விஷயமா பார்க்கலாம். இப்போ என்னென்னா அந்த காலத்தோடைய இப்போ வந்து ஒரு பாடல்கள் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லேயே சொல்கிறேன், அதோட ட்ராக்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 16 ட்ராக்ஸ் 20 ட்ராக்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம். இப்போ இருக்கிறதெல்லாமே வந்து நம்ம நிறைய ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால அப்படி ஒரு மாயை கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ரஹ்மான் சார்டோட கேட்குறப்போ கிளியராக சொல்லியிருந்தார். ரஹ்மான் சார்ட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க, சார் இந்த மாதிரி இதே நீங்கள் கேட்ட கேள்வி அவங்க ரஹ்மான் சார்ட்ட கேட்டாங்க, சார் இந்த உங்கள் இசையை வந்து பாடல்களில் சிதைக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, இப்போ இறைச்சல் ஜாஸ்தியாக இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி கேளுங்க உங்களுக்கு கிளியராக கேட்கணும் சார். நான் இப்போ அதான் சொல்கிறேன், எல்லா ஃப்ரீக்குவன்சியும் உங்களுக்கு கேட்குற மாதிரி நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ரீக்குவன்சியும் கேட்கும், பாடலும் கிளியராக இருக்கும். சார், நிறைய பாடலாசிரியர்கள் வந்து கவிதைகளாக எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அது வந்து பாடலுக்கு வந்து உபயோகமாகும்னு பிரித்து வைப்பாங்க, இல்லை அதை மாற்றிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா சார்? நான் எழுதுனோடனே ஒன்று ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா அது பாடலாக எழுதி அது வரலைன்னா கிழிச்சு போட்டுருவேன். பாடலாக எழுதி அது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா வேற யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டேன். ஓகே, கிழிச்சு போட்டுருவேன். ஓகே, ஒரு பாடல் எதுனா அது பாடல் ரெக்கார்ட் பண்ணவுடனே அந்த அந்த அப்படியே மறந்துடுவேன், அப்போதான் அடுத்தது எனக்கு அந்த தாக்கம் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எதுவுமே நான் சேர்த்து வைக்கிறதுலாம் கிடையாது. காரணம் என்னன்னா, உரியடி படத்தோட டைரக்டர் பிளஸ் கதாநாயகனாக நடிச்சார் விஜய்குமார், அவரோட பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த காந்த வாழ்க்கையை படம் அந்த அடைக்கிறப்போ தான் சொன்னார், உங்கள் ஃபேஸ்புக் கவிதைகள்லாம் நான் படித்தேன், அதாவது எல்லாரும் யோசிப்பாங்க எதுக்கு பொதுவெளியில் போடுறோம், இடம் எடுத்து யாரும் யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒத்துமுறை என்ன தெரியுமா மச்சான், நீ அதில் போடுறது தான் படைப்பாளி என்றைக்குமே வரட்டத்தன்மா இருக்காரா, படைப்பாளி எனக்கு வந்துகிட்டே இருக்கும் கற்பனை, நீ படைப்பாளி மச்சான்னு சொன்னான். ஸோ அதனிலேருந்து எனக்கு அது பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நம்ம நம்ம நம்மளை மாதிரி யோசிக்கணும்னு இல்லை, நமக்கு எப்பனாலும் ஆமாம் வரும், அது இது திமிராக சொல்கிறது இல்லை தன்னடகமாக தான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒருத்தர் பார்க்குறாங்க, அது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சொல்கிறாங்கிறப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ எப்போதுமே எதையுமே சேர்த்து வைக்கிறது இல்லை. சார், இப்போ கவிதை உலகத்தில் நவீன கவிதைகள் அதாவது இசங்கள் சார்ந்த இந்த சர்ரியலிசம், மேஜிக்கலிசம், குறியீடுகள், படிமங்கள், புனைவு கவிதைகள் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அது வந்து ஒரு சாதாரண வாசகருக்கு ஒரு ஒரு பயத்தையோ இல்லை புரியாத தன்மையோ ஏற்படுத்தும். எளிமையான கவிதைகளும் இருக்கு. இப்போ எளிமையான கவிதைகள் பகடி செய்யப்படுறது, அதாவது எதுகை மோனை சந்தம் அதெல்லாம் வச்சு இந்த கவியரங்க ஸ்டைலில் இருக்கிறதோ இல்லை எளிமையான ஒரு காதல் கவிதையோ
ரொம்பவே பகடி செய்யப்படுது. நீங்க எந்த மாதிரியான கவிதைகளை ரசிப்பீங்க, இந்த சூழலை எப்படி பாக்கீங்க? எனக்கு வந்து இது வந்து ஒரு சூழலை எப்படி பாக்குறீங்க விட்டுறலாம். நான் ரசிக்கிறது வந்து எளிமையான கவிதைகள் மட்டும் தான் ரசிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு படைப்புன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு போய் சேரணும்? மக்களுக்கு தான் போய் சேரணும். ஸோ மக்களில் வந்து நீங்கள் இப்போ அப்படின்னா ராமாயணம் வந்து இதுலேயே சான்ஸ்கிரிட்லேயே வந்திருக்கலாமே, எதுக்கு தமிழில் வந்தது? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லை. ஏன்னா அது அது ஒரு மொழி வடிவம், எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து எளிய கவிதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்படி சொல்கிறது, நீண்ட நெடிய நெடுங்காட்டில் என்ன சொல்கிறது, பருத்து கழித்திருந்த பருந்து ஒன்று சர்ப்பத்தை தேடி சென்று கொண்டு பொழுது அவள் என்ன தன் இலையை ஊதி வைத்தாள். அப்போலாம் எழுத மாட்டேன் நான், அப்படி எழுதுறது எனக்கு பிடிக்காது. என்ன சொல்ல வரோமோ டைரக்டா சொல்லு. நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவ எனக்காக வெயிட் பண்ணி, சாரி நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் அவளை தேடி இருந்தேன், அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ ஒரு சதுக்கு வந்து விழுந்துச்சு, பார்க்க அழகா இருந்துச்சு. இதுதானே, இது எதுக்கு இவ்வளவு வார்த்தை ஜோடனே? நான் இதுதான் சொல்ல வரேன். இது ஒரு ஆட்டோக்கார் எடுத்து படிச்சாலும் அவருக்கு புரியணும், ஒரு எக்ஸா ஓட்டர் எடுத்து படிச்சா அவருக்கும் புரியணும். உங்க படைப்பு ஒரு தட்டு மக்களுக்கு தான் போய் சேரணும்னா நீங்க படைக்கிறதுல வாசகர்களே நிறைய படிநிலையில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ என்ன இவங்க நினைச்சுக்கிறதாங்க, இப்போ இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல்ல என்ன வச்சுக்கோங்களேன், பிரியாணி வச்சிருப்பாங்க, குஸ்கா வச்சிருப்பாங்க இல்லையா? குஸ்கா அப்ப அவங்க 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 வர்றவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிடுவாங்க நினைப்பாங்களா இல்லையா? சில பேர் வந்து சும்மா ஒரு ஒயிட் ரைஸோ இல்ல தயிர் சாதம் போட்டு சாம்பார் சாதம் போட்டு சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரிதான் படைப்புகளோட நம்ம வைக்கிறது தானே ஹோட்டலு, அப்ப நமக்கு என்ன தோணும் அதை மாதிரி செய்வோம். அந்த மாதிரி படைப்பாளர்களுக்கு அந்த மாதிரிதான். என்னோட வாசகர்கள் இந்த கிளாஸ் அவங்களுக்கு இது போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்றாங்க. என்னோட இது வந்து நான் வந்து தட்டுக்கடை, நான் எளிமையா எழுதுவேன். எனக்கு எனக்கு வந்து எல்லாரும் வேணும். எனக்கு எல்லா ஒரு என்ன சார் என்ன சொல்றது, பெரிய ஹோட்டல்ல ரெண்டு இட்லி 500 ரூபாய்னா என்கிட்ட வந்து 5 ரூபாய் கிடைக்கும். அதே இட்லி தான், அதே மாவு தான் சார். ஒரு கலைஞருக்கு அவங்களோட வாழ்விடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு திறப்பை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப கரிசல் எழுத்தாளர்கள் படைப்பாளர் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து அவங்கள சில விஷயங்கள் எழுத வைக்கும். உங்களோட நிலவியல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திறப்பை கொடுத்ததா நீங்க நினைச்சீங்க? என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து திருச்சி தான். நான் 23-24 வருஷமா திருச்சியில தான் இருக்கேன். அப்புறம் கல்யாணம் அப்புறம் கரூர் போனேன். திருச்சி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எளிமையை கொடுத்துருக்கு, பண்பு கொடுத்துருக்கு, தன்னடக்கத்தை கொடுத்துருக்கு. திருச்சியில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணி பொழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப, அதாவது நீங்கள் திருச்சியில் வாழணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபீஸ் இருந்தால் போகும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ மக்களோட வாழ்வியல் சரி, பலதரப்பட்ட மக்கள் அங்கே என்ன சொல்கிறது, அங்கே ஒரு சைடு ஃபுல்லாக ஆங்கில இந்தியன்ஸாக இருப்பாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்ரீலங்கன்ஸாக இருப்பாங்க திருச்சியில் இருக்காங்க. அப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக ரயில்வே சார்ந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க, பெல் இருக்குது. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். திருச்சிங்கிறது வந்து ஒரு சொர்க்கம் அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு. அதாவது எவ்வளோ இருந்தாலும் வாழலாம், எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது திருச்சி தான். சார், ராப் இசையில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு இல்லையா? ராப் பாடுறது இல்லை அதுக்கான வரிகள் எழுதுறது, அதில் உங்களோட ஆர்வம் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து நிறைய யோகிபி வந்து நமக்கு இங்கே அறிமுகமாக இருப்பது தான் எனக்கு தமிழ் ராப்போட அறிமுகமே இருந்தது. அதுக்கு முன்னாடி பெருசாக அறிமுகம் கிடையாது. ஆனால் அந்த இசை வடிவம் வந்து எனக்கு ரொம்ப புது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதை பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அது பிடிச்சதே தவிர அதை பர்சீவ் பண்ணல. ஒரு பாடலாசிரியராக அதை நீங்கள் கொண்டாட தான் செய்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா அது ஒரு சிலர் அது சிதைக்கிற ரொம்ப கடகடகடையான போகுது, அது சிதைக்கிறதா சிலர் விமர்சனம் வைக்கலாம் இல்லையா? இல்லை இல்லை, அது அது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ எதாவது சொல்றேன், ராப் வந்து எப்போதுமே அடிமக்களோட இசையாக தான் இருந்திருக்கு, அடித்தட்டு மக்களோட இசையாக தான் இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் புரட்சி வடிக்குதோ அங்கெங்கெல்லாம் ராப் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் விஜய் வரதராஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டெம்பிள் மங்கேஸ் விஜய் வரதராஜ் அவரோட பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா தெரியும். அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார், எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுற சமுதாயம் வந்து இசையை கையில் எடுக்குதோ அங்கெங்கெல்லாம் மறுமலர்ச்சி நடந்திருக்கு, புரட்சி நடந்திருக்கு, விடியல் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்த அப்படி வந்தால் தான் அந்த ராப் எல்லாமே. அப்போ அமெரிக்காவில் வந்து கருப்பினர்கள் வந்து கருப்பின மக்கள் வந்து ஒடுக்கப்படுறப்பையோ நசுக்கப்படுறப்பையோ அவங்களால விஷயம் அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இசை வடிவம் ஒன்று பிறக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் இதில் எப்போதுமே ஒரு புரட்சி, ஒரு சிந்தனை, ஒரு புது சிந்தனை, ஒரு எழுச்சி, ஒரு வீரம், ஒரு கற்பிக்கிற தன்மை, கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய், எனக்கு அது எல்லாமே அது அந்த ஒரு ராப் வடிவமாக இருக்கிறப்போ ஐ ஃபீல் லைக் ஐ சோ கனெக்டட் டு இட். ஸோ அதை நான் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா அதை நான் பர்சீவ் பண்ணலன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு தடவை சந்தோஷம் என்னை கூட சொன்னாரு, ஒரு வாய்ஸ் வந்து ராப்புக்கு செம்மையாக இருக்கும்டா, நீ வேணா ட்ரை பண்ணுறியா ஒரு பாட்டுன்னு சொல்லி. இப்போ ஒரு படத்துக்கு கூட ராப் ஒரு பின்னணி குரலில் பாடிடுறீங்க, நான் முன்னணி குரலாக பாடல.
ஸோ அது அதை நான் பாடி ட்ரை பண்ணேன், எனக்கு வந்தது. ஸோ இனிமேல் நான் அடிக்கடி ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இப்போ அது வந்து இதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பாடுறது. ஆமாம், எனக்கு எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு ரேப் பண்ணணும்னு எனக்கு பயங்கர ஆசை. சார், பீட் பாக்ஸிங், டிஜேஸ், அதுலயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஆர்வம் இருக்கு. ஆனால் பீட் பாக்ஸிங் ரொம்ப பண்ணது கிடையாது. ஆனால் டிஜேங் வந்து நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜ் வடகல்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிஜே, இந்த மூடுக்கு பேஸ்ட் அந்த சாங்ஸ் செலக்ட் பண்ணி, அது ஒரு கலை தான் இல்ல? ஆமா. அப்புறம் எல்வின் டிகோஸ்டன் ஒருத்தர், அவர் டிஜே. அப்புறம் அஜ்மல் டிஜே, அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் டிஜேஸ் இருக்காங்க. சௌரப் சொல்கிறேன் இல்லையா, கிராமசூத்ரால, அவரும் ஒரு டிஜே தான். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு நாங்கள் ஒரு இசை குடும்பமாகவே தான் இருக்கோம். ஸோ அதனால வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து அந்த துறைகளையும் பயணிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்திருந்து உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்கள் சார்ந்தும் உங்கள் பாடல்கள் குறித்தும் உங்கள் படைப்புகள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்களோட சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அதுக்கு நேயர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்கள் நிறைய பாடல் வரிகள் கொடுக்கணும், உங்களுக்கு பிடித்த படத்தை நீங்கள் இயக்கணும், உங்களுக்கான விருதுகள் அங்கீகாரம் உங்களை வந்து சேரணும்னு மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு பாடலாசிரியரின் பார்வையில் திரைத்துறை கவிதைகள்னு ஒரு சிறந்த புரிதலை உண்டாக்கி இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா ஸ்ரீகாந்த். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம்.